தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த அருமையான ஓய்வு நாள் ஆரம்ப வேலையிலும் இந்த ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனையிலே தெய்வனுடைய நாமத்தை தொழுகை செல்படியாக கூடி வந்திருக்கிறதான சபையார் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே நான் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கண்டன உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்களையும் உங்கள் உறவுகளையும் நட்புகளையும் கூட தேவன் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக இந்த நல்ல நாளிலும் நாம் யாவரும் தேவனுடைய நாமத்தை தொழுகை செய்யக்கூடிய இந்த வேலையிலும் நாம் அன்றைய சமூகத்திலே நம்ம ஒப்படைத்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட இந்த நாளினுடைய ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவோம் தேவன் நம்மை நடத்துவாராக இப்பொழுதும் கூட நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்து நாளின் ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோம் திருப்பை நிறைந்த நல்ல பிதாவே தர்மையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் இந்த ஓய்வு நாளை காணும்படியாக நீங்க கிருபை புரிந்து அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஓய்வு நாளையும் கூட தேவரீர் நீர் ஆசீர்வதித்து தேவரீர் உடைய கிருபையினால் நாங்கள் இதை பரிசுத்தமாய் ஆசரிக்கவும் விசேஷமாக உமை ஆராதித்து தொழுகை செய்யவும் நீர் எங்களுக்கு தயவு பண்ண வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் இந்த ஆராதனையை நீங்க பொறுப்பேற்று நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சு மன்றாடுகிறோம் பரலோகத்தின் தேவன் தேவரீர் அதற்கு தடையா இருக்கிற எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தப்பிதங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் மீறல்களையும் தயவாக எங்களுக்கு மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் சிபிக்கிறோம் சேசமாக குமாரன் ஆகிய கிறிஸ்தேசு ரத்தத்தினாலே எங்களை ஒரு விசை கழுவும்படியாகவும் எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் உடைய பரலோக கரம் எங்களுக்கு துணையாக இருக்கட்டும் பரிசுத்தாவின் வழிநடத்துதலோடு கூட இந்த ஆராதனையை நாங்கள் நம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே பொறுப்பேற்று நடத்தி கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம இப்பொழுதும் கூட நாம் பாடல் ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து போவோம் பாடல் ஆராதனையை நம்மோடு கூட இருக்கிற அருமையான பிள்ளைகள் சாலை அலைச்சவங்க நடத்தி கொடுக்கும்படியாக நான் அவர்கள் என்போடு கூட அழைக்கிறேன் கர்த்தரை நம்பத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த பாடல் கூட்டத்தின் முதல் பாடலாக பாடலின் பனிரெண்டு மெய்தேவனை செய்தார் பாடலின் பனிரண்டு செய்தார் குமாரனை தந்து உன் diva प्वावियानालूम् विस्वासम् वैत् பாடலாக பாடல நானூத்தி இருபத்தி ஆறு ஆயாம காய் ஓய்வு நாளை பாடலில் நானூத்தி இருபத்தி ஆறு ஆயாமல் ஓய்வு நாளை அன்பாயமை தாரணா

பாடல் கூட்டத்தை நடத்தி கொடுத்த அருமையான பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிப்பாராக சபையின் சார்பாக நான் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நல்ல வேலையிலும் நாம் ஒரு ஜபத்தோடு கூட இந்த நாளினுடைய தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோம் பரலோகத்தின் தேவன் நம்மை நடத்துவாராக இந்த வேலையிலும் ஆரம்ப ஜபத்தை செய்யும்படியாக தாயார் சரஸ்வதி அவர்களே என்பது கூட நான் அழைக்கிறேன் சகோதரி சரஸ்வதி அவங்க ஆரம்பியா கேட்டுக்கொள்கிறேன் மகா கிருபையும் நல்ல அப்பா கத்தாவே ஓய்வு நாளில் ஆரம்ப வேலையிலும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே உண்மை துதிக்கவும் உண்மை பா புகழவும் ஆண்டவரே இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தூதி உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா அப்படியாக கடந்த வாரங்கள் பூராம் தேவரீர் நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்திலையும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அப்பா அந்த பரிசுத்தமான ஒய் நாளில் அப்பா பரிசுத்த குளத்தில் ஆகாதபடி தேவரீர் எங்களுக்கு சுக பலன் ஜீவனை கொடுத்து ஆசீர் அப்பா இந்த ஆரம்பனையிலும் ஆண்டவரே நீங்க தலைமை தாங்கி எங்க போதகரை மறைத்து எங்களுக்கு என்ன ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை சொல்ல விருப்பமா இருக்கிறீரோ அதை ஆண்டவரே நீங்கள் பேசவும் நாங்கள் கேட்கவும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழவும் தே ஜீவிக்கவும் தேவன் கிருபை செய்யுங்கப்பா இப்போ ஜூம்ல வந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசிரியங்க சபரி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே எங்கள் குற்றங்கள் குறைகள் மிருதங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் யாவற்றையும் தயவாய் மன்னித்து அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஜபத்தை இரண்டு தார்மையான அஹ் சகோதரி தாயார் சரஸ்வதி அவர்களுக்கு நான் சபையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட நாம் இந்த நாளினுடைய தியானத்திற்குள்ளாக நம்ம கடந்து போவோம் தெய்வம் நம்மை ஆசீர்விப்பாராக அப்பசலனாகிய பேது எழுதிய இரண்டாவது நிருபத்திற்குள்ளாக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம் பேதுரு எழுதிய இரண்டாவது நிருபம் முதலாவது அதிகாரத்துல வசனங்கள் ஐந்து முதல் எட்டு வரைக்குமாக நாம் வாசிப்போம் பேதர் எழுதிய இரண்டாவது நிருபம் முதலாவது அதிகாரம் வசனங்கள் ஐந்து முதல் எட்டு முடிய இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்ச இடக்கத்தையும் இச்ச எடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராக கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது இந்த வாசித்த இந்த வசனங்களிலே நீங்கள் கவனிக்க வேண்டியது எப்பொழுது நாம் வீணர்களாக இருக்க மாட்டோம் என்றால் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக பயன் உள்ளவர்களாக எப்பொழுது நாம் இருப்போம் இரண்டாவது இந்த வசனம் சொல்லுது வசன இட்ல கனி இல்லாதவர்களாக இருக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம இருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் என்றால் வீணர்களாக இல்லாமல் பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் தனி கொடுக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன அதைத்தான் இந்த நாளினுடைய தியானத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த நாளினுடைய தியானத்தின் தலைப்பானது பேதுருவின் ஏணியில் ஏறுதல் பேதுருவின் ஏனியில் ஏறுதல் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக மூன்று கருத்துக்களை இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிறோம் அவைகளை தியானித்து இந்த நாளினுடைய ஆரம்ப ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம் இப்பொழுதும் கூட இந்த ஆராதனையில இந்த சத்தியமானது நமக்கு புரியக்கூடிய விதத்துல தேவன் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனிடத்துல மன்றாடுவோம் ஜமிப்போம் இறக்கமுள்ள நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் உங்களுடைய வேதாகமத்தில் இருக்கிற அதிசயங்களையும் ரகசியங்களையும் பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்தரள வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் விசேஷமாக நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உடைய தயவு வேண்டுமாய் சபிக்கிறோம் விசேஷமாக இந்த பாடங்களை எங்களுடைய பலத்தினால் புரிந்து கொள்ள முடியாது சுவாமி ஆகவே என்னுடைய பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை தந்து நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபை புரிந்தள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் என்ன தலைப்பு என்பதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டும் என்ன தலைப்பு அப்படின்னா பேதுருவின் ஏணியில் ஏறுதல் அப்படிங்கிற தலைப்புக்குள்ளாக இந்த நாளினுடைய தியானத்துக்குள்ள நம்ம போறோம் எத்தனை கருத்து நம்ம பார்க்க போறோம் ஞாபகம் இருக்குங்களா மூன்று கருத்துக்களை நாம் பார்க்க போறோம் சரி மூணு கருத்துக்களை நாம பார்க்க போறோம் வாங்க முதலாவது கருத்துக்குள்ள போகலாம் முதலாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம தலைப்பு என்ன அப்படின்னா பேதுருவின் ஏனியில் ஏறுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்படின்னா ஏனியில் ஏன் ஏற வேண்டும் சொல்லுற அந்த ஏனியில ஏன் நம்ம ஏற வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டு அதற்கான பதிலுக்குள்ள நம்ம போறோம் அஹ் மறுபடியும் அந்த அதிகாரத்துல ரெண்டு பேதிரு ஒன்னாம் அதிகாரத்துல வசனம் பத்த கவனிங்க ரெண்டு பேதிரு ஒன்று பத்து ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை எட்டாவது வசனத்தோட தொடர்ச்சியா நீங்க அதை பார்க்கும் பொழுது ஏனில ஏறணும் சொன்னா சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் என்ன செய்வதில்லை இடறி விழுவது இல்லை ஏன் நம்ம ஏனில ஏறணும் அப்படின்னு சொன்னா ஏனில ஏறனாக்க நாம எறிமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் நீங்க எட்டாவது வசனத்தையும் சேர்த்து நீங்க பாப்பீங்க அப்படின்னா ரெண்டு பேதிரு ஒன்னு எட்ட நீங்க கவனிங்க அங்க என்ன சொல்றாங்க பே ரெண்டு பேதுரு ஒன்னு எட்டுல இவைகள் உன் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது நம்மதான் படிச்சோம் இல்லைங்களா அப்ப நாம கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம் வீணர்களாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி அப்படின்னா இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் எவைகள் உண்டாயிருந்து பெருகினால் அதை தான் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா சரிங்களா அதான் முந்தின வசனங்கள்ல ஏழு ஆறு அஞ்சு ஆகிய அந்த மூன்று வசனங்கள்ல அந்த இவைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க எதிர வச்சிருக்கிறார் சரி அதான் நம்ம பார்க்க போறோம் தான் நம்ம தலைப்பா வச்சிருக்கிறோம் இப்போ இவைகள் எல்லாம் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம தனி இல்லாதவர்களா இருக்க மாட்டோம் வீணர்களாக இருக்க மாட்டோம் எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா நாம் இடறி விழமாட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அங்க பேதறு சொல்லுகிறத நம்ம பாக்குறோம் அப்ப ஏனில ஏன் ஏறணும் அப்படின்னு சொன்னா ஏனில ஏன் ஏறணும் நாம விழாமல் இருப்பதற்காக ஏனியில் ஏற வேண்டும் என்று வசனம் பத்து சொல்லுகிறது அப்படி என்றால் கிறிஸ்துக்குள் புரியுமானோர்களே அடுத்த கேள்வி என்ன நமக்கு வரணும் நாம ஏன் ஏனில ஏறணும் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு வேதம் என்ன பதில் சொல்லுச்சு என்ன பதில நம்ம பார்த்தோம் நாம இடறி விழமாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது அப்ப நாம இடறி விழாம இருக்கணும்னு சொன்னா ஏனியில ஏறணும் அப்படின்னா அடுத்த கேள்வி என்ன நமக்கு வரணும் அடுத்த கேள்வி என்ன வரணும் உங்களுக்கு என்ன வருது உங்களுக்கு வருதா பாருங்க அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாவது கருத்து ஏன் என்ன என்ன அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது கருத்து ஏன் என்றால் என்ன அதான் ரெண்டாவது கருத்து ஏன் ஏனி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அங்க முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் ஏனில ஏன் ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்ல அதுக்கு பதில் என்ன நினச்சோம் ஏறனா இடறி விழமாட்டோம் அப்ப இடறி விழாம இருக்கணும்னு சொன்னா நம்ம ஏனில ஏறணும் அப்படின்னா அந்த ஏனி என்ன அதான் ரெண்டாவது கருத்து வாங்க ஏனையை குறித்து நீங்கள் அநேகர் ஒரு வேலை தெரிந்து வைத்திருக்கலாம் இருந்தாலும் திரும்பவுமாக நாம் அதை கொள்வதற்காக அந்த இடத்திற்கு நம்ம போறோம் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை கொண்டு வாருங்கள் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகார வசனம் பத்து முதல் வாசிக்கலாம் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு வாங்க ஆதி ஆகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் பத்து முதல் பத்து முதல் பதிமூன்று வரைக்கும் வாங்க யாக்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி யாக்கோபு எதை விட்டு எங்க பிரயாணம் பண்றாரு வசனம் பத்துல யாக்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஆரானுக்கு பிரயாணம் பண்றாப்ல யாரு அப்படின்னா யாக்கோபு சரி வசனம் பதினொன்னு ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் யாரு யாரு அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டது ராத்திரில இல்லைங்களா அங்க யாரு படுத்துக்கிட்டா அப்படின்னா யாக்கோபு படுத்துக்கிறாரு சரி வசனம் பன்னெண்டு அப்படி படுத்து நித்திரை செய்கிற பொழுது என்ன நடக்குது வசனம் பன்னெண்டு அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் யாரு சொப்பனம் பாக்குறா யாக்கோபு சொப்பன பாக்குறாப்ல பாக்குறப்ப வருது என்ன வருது அப்படின்னா இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது வைக்கப்பட்டிருந்துச்சா ஏணி பூமியில நுனி வானத்தை எட்டி இருந்தது அதன் நுனி என்ன எங்க எட்டி இருக்குது வானத்தை எட்டி இருக்கிறது அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் இருந்தாங்க ஏனில யாருங்க ஏறி ஏறி இறங்குறது அந்த ஏனியில ஏறு ஏறி இறங்குறவங்க யாரு அப்படின்னு சொன்னா அங்க அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம பாக்குறோம் சரிங்களா அப்படின்னா இங்க ஏணி அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் ஏனியோடைய நுனி எங்க இருக்கு ஏனியோடைய நுனி எங்க இருக்கு அது வானத்துல இருக்கு அப்படின்னா ஏனியோடைய அடிபாகம் எங்க இருக்கு அப்படின்னா அது பூமியில இருக்கு சரி இப்ப இந்த ஏனியில யாரு ஏறி ஏறி இறங்குறா அப்படின்னு சொன்னா அதுல தேவதூதர்கள் ஏறி ஏறி இறங்குறாங்க சரி இப்போ இந்த ஏனி அப்படிங்கும் பொழுது அது என்னங்கிறதுக்கு பதிலுங்க இருக்குதா ஏனின்னா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க வந்தோமே அப்ப ஏனின்னா இப்போ இதுதான் ஏனியா இல்ல இதுக்கு விளக்கம் வேற இடத்துல வேற ஒரு இடத்துல போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கணுமா வேற ஒரு இடத்துல போய் தேடி கண்டுபிடிக்கணும் ஏனிங்கிற ஒரு விஷயம்தான் வந்திருக்கே தவிர ஏனிங்கிற ஒரு விஷயம்தான் வந்திருக்கே தவிர அதற்கான பதில இன்னொரு இடத்துல நம்ம போய் தேடணும் எப்பொழுதுமே இந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கிற கேள்விகளுக்கு விடைகள் அங்கே புதிய ஏற்பாட்டுல இருக்கும் நாம ஒரு விஷயத்த பழைய ஏற்பாட்டுல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான பதில எங்க போய் நம்ம கண்டுபிடிச்சுக்கிடலாம் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் போய் கண்டுபிடிக்கலாம் வாங்க இந்த ஏனிக்கான பதில் அங்க இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஏனையை பற்றின விளக்கம் அங்க இருக்குதான்னு பார்க்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஐம்பத்தி ஒன்றுக்கு வாங்க யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஐம்பத்தி ஒன்றுக்கு வாங்க அங்க ஏனையை பத்தின விளக்கம் இருக்கான்னு பார்க்கலாம் யோவான் ஒன்று ஐம்பத்தி ஒன்று பின்னும் அவர் அவனை நோக்கி பின்னும் அவர் அவனை நோக்கி யார் இந்த அவர் யார் யார் இந்த அவர் ஐம்பத கவனிச்சிங்கன்னா ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்போ இங்க பேசிட்டு இருக்கிறார் சரிங்களா அப்போ இயேசுதான் மறுபடியும் என்ன செய்யறாருன்னா பின்னும் அவர் அவனை நோக்கி யார நாத்தான் வேலை நோக்கி அப்படின்னு நாத்தான் வேலை தான் அங்க பேசிட்டு இருக்கிறார் சரி அப்ப என்ன சொல்றாங்க அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் எது திறந்திருக்குதான் வானம் திறந்திருக்கிறதையும் இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஆதி ஆகமோ இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் பதிமூணுல நம்ம படிச்ச அந்த விஷயங்கள் அந்த வார்த்தைகள் எல்லாம் இங்க நீங்க கவனிக்கணும் வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அங்க தேவதூதர்கள் எதுல ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தாங்க தேனியில ஏறுறவங்களாகவும் இறங்குறவங்களாகவும் அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்க வசனம் சொல்லுச்சுங்க சரி இங்க தேவதூதர்கள் ஏறுகிறதாயும் இறங்குகிறதாயும் இருக்கிறாங்களா இங்கையும் தேவதூதர்கள் ஏறவ இங்கையும் ஏறுறவங்களாகவும் இறங்குறவங்களாவும் இருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுதா பாருங்க தேவதூதர்கள் நான் ஒரு இடத்த அந்த வார்த்தை விட்டுட்டு ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஏசுகிற சொல்றாரு இப்ப யாருக்கிட்ட இருந்து அவங்க தேவதூதர்கள் ஏறி இறங்குறாங்களா அங்க தேவதூதர்கள் ஏனில ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள் அப்படின்ட்டு வசனம் சொல்லிச்சுங்க இங்க ஏனும் போடாம அந்த ஏணிக்கு பதிலா இன்னொரு வார்த்தை போட்டிருக்குது அது என்ன வார்த்தைங்க அது என்ன வார்த்தை அப்படின்னா திரும்ப வாசிக்கிறேன் தேவதூதர்கள் இடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா என்ன வார்த்தை அங்க ஏனிக்கு பதிலா போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா மனுஷகுமாரன் அப்படின்னா ஏனின்னா யாரு ஏனின்னா யார குறிக்குது ஏனின்னா யார குறிக்குதுங்க சரிதானா ஏணி என்பது அங்கே மனுஷகுமாரனாகிய யாரை குறிக்கிறது ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது அது உங்களுக்கு தெரியும் மனுஷகுமாரனாகிய ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று உங்களுக்கு தெரிகிறது அப்ப ஏனின்னா என்ன ஏனின்னா யாரு அப்படின்னா அஹ் ஏனின்னா ஏசு கிறிஸ்து அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரி இப்போ முதல் கேள்விக்கு நம்ம வருவோம் அந்த ஏனில ஏறுனா என்ன செய்ய மாட்டோமா இடறி விழமாட்டோம் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்போம் பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளா இருப்போம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது சரிதானா அப்படின்னா அந்த ஏனி எது அப்படின்னா அந்த ஏனி ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நாம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏனையில என்னங்க இருக்கும் ஏனில ஏறுவதற்கு என்ன இருக்கும் நீங்க தான் சொல்லணும் இப்போ இப்ப எதார்த்த பாடம் இது ஏனையில எப்படிங்க ஏறுறது ஏனியில ஏறுறதுக்கு என்ன வடி வச்சிருப்பாங்க அப்படின்னா ஏனில ஏறுறதுக்கு படி இருக்கும் ஏனில ஏறுறதுக்கு படி இருக்கும் சரிதானா இப்போ அந்த படியை என்னன்னு சொல்றது ஏணி ஏசு என்றால் இங்க பேதர் ஒரு விஷயத்த சொல்றாரு திரும்ப வாங்க அந்த படி என்னங்கிறத நம்ம படிக்கலாம் அந்த படி என்னங்கிறத நம்ம பாத்துரணும் வாங்க ஏறுவதற்கு அதுதான் உதவி செய்கிறது ஏனில ஏறுறதுக்கு படிதான் உதவி செய்து அப்ப ஏனி கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவின் மூலம் அங்க ஏறுவதற்கு எது உதவி செய்கிறது கிறிஸ்துங்கிற ஏனில ஏறுவதற்கு எது உதவி செய்கிறது படி உதவி செய்யணும்ல அந்த படி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் திரும்ப வாங்க ஒன்று பேதிரு அஞ்சாம் அதிகாரத்துல வசனம் ஐந்து ஆறு ஏழு இப்ப ஏனின்னா ஒரு ஏனில எத்தனை படிங்க இருக்கும் நீங்க சொல்லுங்க நீங்க நீங்க உங்க வீட்டுல வச்சிருக்கிற ஏனில எத்தனை படி இருக்கும் பாருங்க பன்னெண்டு படி இருக்கும் அல்லது பத்து படி இருக்கும் அல்லது அதுக்கும் குறைவா கூட இருக்கும் இப்போ இங்க நம்ம பார்க்க போற ஏனில எத்தனை படி இருக்குங்கிறத நீங்க தான் சொல்லணும் வாங்க வசனம் ஆறு ஆகையால் என்னங்க ஒண்ணு ரெண்டு பேரு ஒண்ணுக்கு வாங்கயா ரெண்டு பேரு ஒன்னு ஐயா நீங்க தம்பி நீங்க ரெண்டு பேருக்கு வாங்க ரெண்டு பேர் ஒன்று ஆறு பசங்க என்ன சொல்லுது ஞானத்தோட அஞ்சாவது வசனத்தை போட்டுட்டு நீங்க ஆறாவது வசனத்துக்கு வாங்க இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் வசனம் ஆறு விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் ஏழு ஏழு தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் அன்பையும் கூட்டி வழங்குங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதுல எத்தனை படி இருக்கு இதுல எத்தனை படி இருக்கு என்னங்க ஏசு கிறிஸ்து தான் ஏணின்னு படிச்சுக்கிட்டங்க இப்ப அந்த ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த ஏனில ஏறுவதற்கு நமக்கு படிகட்டுகள் எத்தனை இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் பாருங்க நல்லா சொல்லுங்க ஒரு சிலர் வந்து ஒருத்தர் ஆடு போடுறீங்க அப்புறம் ரெண்டு பேர் எட்டு போடுறீங்க ஆறா எட்டா எத்தனை படிக்கட்டு இருக்குதுங்க இந்த ஏணில எத்தனை படிக்கட்டு இருக்கு நல்லா சொல்லுங்க பாருங்க அப்போ எட்டு எட்டுன்னு எடுத்துக்கிடலாமா எட்டு கரெக்டான எடுத்துக்கிடலாமா சரிங்க எட்டு தாங்க நானும் எண்ணி பார்த்தேன் எட்டு படிக்கட்டு இருக்குதுங்க சரி இப்போ இந்த எட்டு படிக்கட்டும் என்னது இந்த எட்டு படிக்கட்டும் என்னன்னு சொல்லப்படுகிறது இங்க சரிங்களா ஓகே சொல்லிட்டாங்க எட்டு படிக்கட்டும் என்னது இது அ என்னன்னு சொல்றோம் பசங்க அஞ்சுல இருந்து நீங்க திரும்ப க கவனிச்சு பாருங்க இந்த எட்டு படிகளும் என்னது குணங்கள் கேரக்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சந்தோஷம் கேரக்டர் என்னது அது குணம் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம் சரிங்களா இப்போ இந்த குணத்தை பத்தி யார் எழுதுறா இந்த குணத்தை யாரு இந்த புஸ்தகத்துல எழுதுறா அங்க பேதர் எழுதுறாருன்னு பார்த்தோம்ல நம்ம தலைப்பு என்னன்னு பாருங்க நம்ம தலைப்பு என்ன பேதுருவின் ஏணியில் ஏறுதல் அதாங்க நமக்கு தலைப்பு அப்ப பேதோட ஏணி எதுங்க இது பேதருவோட பேதுரு சொல்ற ஏணி எது பேதர் சொல்ற ஏணி எதுங்க பேதர் சொல்ற ஏணி குணம் சரி அது யாருடைய குணம் அது யாருடைய குணம் பேதுரு சொல்றாரு அது யாருடைய குணங்க அது அது யாருடைய குணமா இருக்குது அப்போ ஏசு கிறிஸ்துடைய குணம் அது உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ ஏசு கிறிஸ்துடைய குணங்கள் அது அப்படின்னா இது பேதருடைய ஏனையின் படிக்கட்டா அல்லது கிறிஸ்து என்கிற ஏனையுடைய படிக்கட்டா என்ன படிக்கட்டு யாருடைய படிக்கட்டு இது இது பேதருவுடைய படிக்கட்டா கிறிஸ்துவைய படிக்கட்டா பாருங்க அப்போ கிறிஸ்துவினுடைய படிக்கட்டு அது கிறிஸ்துவனுடைய குணங்கள் அது அப்ப கிறிஸ்துவனுடைய குணங்கள் என்னங்கிறத பேதரு கண்டுபிடிச்சதுனால அத நமக்கு ஆலோசனையா சொல்றாரு அப்படின்னா இது உண்மையிலேயே பேதரோட ஏனியா ஏசு கிறிஸ்துவோட ஏணியா உங்களுக்கு புரியுதா பேதுரு சொல்லுகிற கிறிஸ்துவின் குணங்கள் பேதுரு சொல்லுகிற கிறிஸ்துவின் ஏணி இததான் நீங்களும் நானும் புரிஞ்சுக்க வேணும் சரிங்களா அப்போ ஏனி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா ஏனின்னா என்னங்கிறது உங்களுக்கு புரியுதா ஏனின்னா கிறிஸ்துங்கிறது சின்ன பிள்ளைங்க படிச்சுக்கிற பாடங்க ஏனின்னா கிறிஸ்து ஏனின்னா ஏசு அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்க படிச்சுக்கிற பாடம் சரிங்களா அப்ப பெரியவங்க நீங்களும் நானும் படிச்சுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா ஏனி என்பது கிறிஸ்துவினுடைய குணலட்சணங்கள் அதுல இருக்கிற படிகள் என்பது அவருடைய குணலட்சணங்கள் என்பதை நீங்களும் நானும் புரிஞ்சுக்க வேண்டிய பெரியவர்களுக்கான பாடம் சரி இப்ப அந்த ஏனில அந்த ஏணில ஏறணும் ஏறணும் அப்படின்னா எடறி விழமாட்டோம் அப்படின்னு சொல்லி முதல்ல படித்தோம் ரெண்டாவது அந்த ஏனி அது ஏசு கிறிஸ்துனுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டோம் சரிதானா இப்போ இந்த ஏனியில இந்த பேதர் சொல்ற இந்த ஏனில எப்படி ஏறுவது எப்படி ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நம்ம எப்படி ஏறுறது அப்படிங்கறதா மூன்றாவது பாடம் மூணாவது கருத்துக்குள்ள நம்ம வர்றோம் வாங்க இந்த பேதரோட ஏணில எப்படி நம்ம ஏறுறது அல்லது அந்த கிறிஸ்துவின் குணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த ஏணி அந்த படிக்கட்டுல நம்ம எப்படி ஏறுறது தாங்க மூணாவது கருத்து வாங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா மூன்றாவது கருத்தாக முதல்ல நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் ஏசாயா நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு ஏசாயா நாப்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு எப்படி ஏறணும் இந்த இந்த ஏனியில இந்த படிக்கட்டுல எப்படி ஏறணும் அப்படிங்கறதுதான் மூணாவது கருத்து எப்படி ஏறணுங்கிறதுல ஒரு நாலு கருத்து வச்சிருக்க அஞ்சு கருத்து வச்சிருக்கிறேங்க அதுல முதல் கருத்தை கவனிங்க மூணாவது பாயிண்ட்ல அஞ்சு கருத்து வச்சிருக்கேன் அதுல முதல் கருத்து என்ன அப்படின்னா ஏசாயா நாப்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு நீங்க தான் சொல்லணும் அந்த வசனத்தை படிச்சு பார்த்துட்டு எப்படி ஏறணும் அப்படின்ட்டு ஏசாயா நாப்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேற ஒருவரும் இல்லை சரிங்களா இப்போ இந்த வசனத்தை நம்ம கருத்துக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஏணியை கொஞ்சம் மறுபடியும் ஞாபகப்படுத்தி பார்ப்போம் அந்த ஏனி அடி எங்க வைக்கப்பட்டிருந்தது அந்த ஏனியோட அடி எங்க வைக்கப்பட்டிருந்தது பூமியில வைக்கப்பட்டிருந்துச்சு அதனுடைய நுனி எங்க வைக்கப்பட்டிருந்தது வானத்துல வானத்துல யார் இருக்கா பிதா வாக்கிய தேவன் இருக்கிறாரு சரிங்களா அங்க பரலோகம் சரி அப்போ அந்த பரலோகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துங்கிற ஏனியோடைய அந்த படிக்கட்டுல ஏறி தான் நம்ம எங்க போய் சேருவோம் எங்க போய் சேருவோம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த படிக்கட்டுல நம்ம ஏறி போனோம்னா எங்க போய் சேருவோம் வானத்துக்கு போய் சேருவோம் சரி இப்போ வானத்துக்கு போய் சேருவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லாம பரலோகம் போய் சேருவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லாம அந்த வார்த்தைக்கு பதிலா இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏனியில எப்படி ஏறணுங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ வசனத்தை வாசிங்க நீங்க வசனத்தை வாசிங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நான் நினைக்கிறேன் அங்க பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் அப்ப எப்படிங்க ஏறணும் த ஏனில ஏசுவை நோக்கி பார்த்து நாம ஏற வேண்டும் இன்னொரு வசனம் கூட நான் உங்களுக்கு தர்றேன் எபிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் வசனம் ஒண்ணு கவனிங்க எபிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் வசனம் ஒண்ணு ஆகையால் நான் வாசிக்கிறேன் ஆகையால் என்ற இத்தனை திறளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாதமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக் சரிங்களா அப்போ நாம நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்துல நாம ஓடணும் அல்லது அந்த ஏணியில ஏறணும் அப்படின்னு சொன்னா யாரை நோக்கி நாம ஓட வேண்டிய அவசியம் இருக்கு யாரை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ இயேசுவை நோக்கி நாம ஓடணும் அப்படின்னா ஏனியில நாம ஏறும் பொழுது யார பார்த்துக்கிட்டே யார பார்த்துக்கிட்டே நம்ம ஏற வேண்டிய அவசியம் இருக்கு இயேசுவை பார்த்து கொண்டே ஏனையில ஏற வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லி நாம பார்த்தோம் சரிங்களா அப்போ அந்த படிகள் என்பது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் எத்தனை குணங்கள் இருக்கு அதுல எத்தனை குணங்கள் இருக்குது எத்தனை நம்ம பார்த்தோம் எட்டு குணம் இல்லையா அந்த எட்டு குணத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு படின்னு சொல்லும்போது எதை ஏனிப்பட்டில ஏறி போறோம் அப்படிங்கிறத நீங்க மனசுக்குள்ள வச்சுக்க கூடாதுங்க படின்னு சொல்லும் போது ஏதோ ஏறி போறோம் அப்படிங்கிறத நீங்க மறந்துட்டு இப்ப ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ள வந்துடணும் ஆவிக்குரிய பாடத்துக்குள்ள வந்துடணும் ஆவிக்குரிய பாடத்துல நம்ம என்ன படிச்சோம் அது கிறிஸ்துனுடைய குணங்கள் என்று சொல்லி படிச்சோம் அந்த கிறிஸ்துனுடைய குணங்களை நாம் பெற்றுக்கொண்டால் தான் அந்த ஏணியில அந்த பரலோகம் எப்படி தொடப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி அந்த ஏணியில நம்ம ஏறி பரலோகத்துக்கு போயிருவோம் சரிங்களா அப்படின்னா நாம பெற வேண்டிய அந்த எட்டு குணங்களை எப்படி பெறணும் அது எப்படி பெறுவது அல்லது எப்படி ஏறுவது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது பதில் அந்த எட்டு குணங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு யாரை நோக்கி பார்க்க வேண்டும் யாரை நோக்கி பார்த்தா தான் அந்த படிக்கட்டுல ஏற முடியும் அல்லது அந்த குணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தா தான் நாம அந்த பரலோகத்துக்கு போய் சேர முடியும் அந்த படிக்கட்டில் நம்ம ஏறி போக முடியும் உங்களுக்கு புரியுதா சரிங்களா அப்படின்னா இன்றைக்கு நாம் யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாம் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் யாரை பார்த்து குணத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் நீங்கள் யோசிங்க உங்களுடைய வாழ்க்கையில் யாரங்க குணத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் பார்க்குறீங்க அந்த கிறிஸ்துங்கிற ஏணியில அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிற அந்த ஏனியில நீங்க உங்களுடைய குண குணத்தை பெற்றுக்கொள்வதற்காக யார நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்க உலகத்துல யார் உங்களுக்கு அந்த குணத்தை தர்றா நீங்க யோசிங்க நீங்க உங்ககிட்ட இருக்கிற குணத்தை எல்லாம் யாரிட்ட இருந்து வாங்கி இருக்கிறீங்க உங்ககிட்ட இருக்கிற குணத்தை எல்லாம் நீங்க யார்கே வாங்கி இருக்கீங்க யார நோக்கி பார்த்தால் கிடைக்கும்னு வேதம் சொல்லுதுன்னா இயேசுவை நோக்கி நீங்க அப்படி தான் அந்த எட்டு குணமும் உங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் சரி அந்த குணத்தை நாம நோக்கி பார்த்தா பெற்று கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு சரி அந்த படியில ஏறும் பொழுது எப்படி ஏற வேண்டும் கைய விட்டுட்டு ஏறலாமா கையை விட்டுட்டு இயேசுவை நோக்கி பார்க்கணும்னு நம்ம சொல்லிட்டோமே ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிச்சு இப்போ ஏனில ஏறும் பொழுது என்ன கையை விட்டுட்டு ஏறிடலாமா நம்ம பாட்டுக்கும் எப்படிங்க ஏறுவீங்க ஆ அங்க அப்படி சொல்றோம்ல இப்போ நாம வேதம் என்ன சொல்லுதுன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க யோசுவா அதுக்கு ஒண்ணு எப்ரேயர் மூணாம் அதிகார வசனம் பதினால கவனிங்களே எபிரேயர் மூணாம் அதிகாரம் வசனம் பதினாலு எபிரேயர் மூணாம் அதிகாரம் வசனம் பதினாலு மூணு பதினாலு நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகி பங்கு உள்ளவர்களா இருப்போம் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவின் இடத்துல நாம பங்குள்ளவங்களா இருப்போம் எப்போ நாம கிறிஸ்துவின் இடத்துல பங்கு உடையவங்களா இருப்போம் நீங்க சொல்லுங்க அந்த ஏனில ஏறும் பொழுது நம்ம என்ன செய்யணும் இல்ல அந்த ஏனில ஏசப்பா மேல நம்ம கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கைய என்ன செய்யணுமா என்ன செய்யணுமா என்ன செய்யணும்னு சொல்லி வசனம் சொல்லுது அந்த நம்பிக்கைய முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி ஆகில் உறுதியாய் பற்றி கொள்வதுன்னா என்னங்க அர்த்தம் உறுதியாய் பற்றிக் கொள்வோம் ஆகில் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் அப்படின்னா என்ன அர்த்தம் பற்றி கொண்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா அத நல்லா பிடிச்சுக்கிட்டோம் அப்படி யாய் பிடித்துக் ஆகில் உறுதியாய் கை ஆகில் அந்த நம்பிக்கைய அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த பேதருடைய ஏணியில அந்த கிறிஸ்துங்கிற அந்த ஏணியில பேதுரு சொல்ற அந்த படிக்கட்டுல நம்ம ஏறணும் அப்படிங்கிற பொழுது எப்படி ஏறணும் அங்கே உறுதியாய் பற்றிக்கொண்டு உறுதியாய் பற்றிக்கொண்டு நாம ஏற வேண்டும் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது யோசுவா இருபத்தி மூணு எட்ட கவனிங்க யோசுவா இருபத்தி மூணு எட்டு பழைய ஏற்பாட்டுல இன்னொரு வசனம் தர்றேன் யோசுவா இருபத்தி மூன்று எட்டு யோசுவா இருபத்தி மூணு எட்ட கவனிங்க அங்க என்ன சொல்றாங்க பாருங்க வலையேற்பாட்டுல அஹ் உபாகமும் அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோசுவா புஸ்தகம் யோசுவா இருபத்தி மூணு எட்டு இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவன் ஆகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் அங்க நம்ம அடுத்தடுத்த அடுத்த பிரச்சனைகளுக்குள்ள போய் நாம ஜெயிக்கணும்னா யார பற்றிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி அங்க அங்க யோசுவா ஆலோசனை சொல்றாரு யோசுவா ஆலோசனை சொல்றாரு அப்படின்னா இங்க சொல்லப்படுகிற அந்த கருத்து என்ன இங்க சொல்லப்படுகிற அந்த கருத்து என்ன அந்த ஏனில ஏறும் பொழுது இயேசுவை நோக்கி பார்த்து ஏறணும் அப்படின்னு சொல்லி முதல் கருத்தா படிச்சோம் ரெண்டாவது கருத்து என்ன சொல்லுது இரண்டாவது கருத்து என்ன சொல்லுது நாம என்ன செய்யணுமா நோக்கி பார்ப்பது மட்டுமல்ல என்னவும் செய்யணும் அவரை இயேசுவை என்ன செய்ய வேண்டும் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் பற்றி கொண்டு நாம் ஏற வேண்டியது அவசியம் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ஏற வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஏன் நோக்கி பார்த்து அல்லது வந்து நோக்கி பார்க்கணும் அப்புறம் கெட்டியா பிடிச்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது ஏங்க நம்ம அந்த ஏனியில ஏறும் பொழுது நம்ம இஷ்டத்துக்கே ஏறிடலாமே நம்ம விருப்பத்துக்கே ஏறிடலாமே அவரை ஏன் நோக்கி பார்க்கணும் ஏன் அந்த ஏனிய கெட்டியா புடிச்சுக்கிட்டு ஏறணும் நம்ம சௌரியத்துக்கு ஏறிட்டு போனா என்ன அப்படி ஏறக்கூடாதான் அப்படி ஏறக்கூடாதான் ஏன் ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு அங்க பதில் வசனம் சொல்லுது ஒன்றுக்குறந்தியர் ஒன்னாம் அதிகாரம் வசனம் முப்பதையும் முப்பத்தி ஒன்னையும் வாசிங்க ஒன்றுக்குறந்தியர் ஒன்னாம் அதிகாரம் வசன முப்பது முப்பத்தி இந்த ரெண்டு வசனத்தையும் வாசிங்க ஏன் இயேசுவை நோக்கி பார்த்து அவரை பற்றி பிடித்து கொண்டு ஏறணும் அப்படின்னு சொன்னா அங்க அதுக்கான பதிலை நம்ம பார்க்கலாம் ஒன்று குருந்தியர் ஒன்று குருந்தியர் முப்பதாம் அதிகாரம் ஒன்று குருந்தியர் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் அதிகாரம் வசனம் முப்பது முப்பத்தி ஒண்ணு வாசிக்கிறேன் கவனிங்க அங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் நம்ம யாருக்கு உட்பட்டு இருக்கிறோமா இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறோம் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக யாரை குறிச்சு மேன்மை பாராட்டணுமா கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணுமா எப்படி ஏன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணுமா என்ன சொல்லுது பாருங்க அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் ஏங்க நம்ம வந்து இந்த ஏனியில ஏறும்போது இயேசுவை பற்றி பிடித்துக்கணும் அவரையே நோக்கி பார்க்கணும் என்ன காரணம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் இப்ப நீங்க சொல்லுங்க ஏனில வேற எங்காச்சும் பார்த்துக்கிட்டு பிடிக்காம பற்றி பிடிக்காம நம்ம சௌரியத்துக்கு ஏறிடலாமா நம்ம சௌரியத்துக்கு ஏறிடலாமா என்ன சொல்றீங்க யாரெல்லாம்னா ஒன்னு போடுங்க யார ரெண்டு போடுங்க ஒன்னா ரெண்டா என்ன சொல்றீங்க நீங்க அவங்க பாருங்க ஏறக்கூடாது அப்படின்னா ஏன் ஏறக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் என்ன சொல்றார் ஆண்டவர் அப்படின்னா அவரே நமக்கு தேவனால வந்து நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அவர் ஞானம் அவர்தான் நீதி அவர் தான் பரிசுத்தம் அவர் தான் மீட்பர் அப்படின்னா அந்த எட்டு குணங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் யார வச்சிருக்கிறார் நம்மளுக்கு அந்த எட்டு குணங்கள் அந்த எட்டு படிகள் என்கிற அந்த அந்த படிகள்ல நம்ம ஏறி போறோமே பரலோகத்துக்கு அந்த படிகள் நாம அந்த படியில ஏறும் பொழுது அதை பற்றி பிடித்து கொண்டு அவரை நோக்கி பார்த்து ஏறணும்னு சொன்னா ஏன் ஏறணும் அவர் தான் நமக்கு எப்படி இருக்கிறாரா நீதி பரிசுத்தம் ஞானம் மீட்பு எல்லாமே அவர் தான் அப்படிங்கிறதுனால நாம அவரை தாங்க ஏறணும் சரி ரெண்டாவது கருத்து மூன்றாவதாக மூன்றாவதாக என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஏனையில் எப்படிங்க ஏறுறது எடுத்த உடனே அஞ்சாவது படியில அல்லது எட்டாவது படியில காலை வைக்கணுமா எந்த படியிலங்க காலை வைக்கணும் எந்த படியிலங்க காலை வைக்கணும் எடுத்தோடனே மேலே போயிடுவோமா எடுத்தோடனே மேலே போய் காலை வச்சிருவோமா அல்லது கீழே இருந்து தான் மேலே போகணுமா எப்படிங்க நீங்க சொல்லுங்க எப்படிங்க ஏனையில ஏறுறது சரிதானா அப்போ எப்படி நாம ஏனில ஏறணும் அப்படின்னு சொன்னா கீழிருந்து மேலாக ஏற வேண்டும் கீழிருந்து மேலாக ஏற வேண்டும் இந்த கீழிருந்து மேலாக என்று சொல்லுகிற ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கிடணும் கீழிருந்து மேலாக அப்படிங்கற ஒரு விஷயத்த நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிடணும் கீழே அப்படின்னு சொல்லும்போது கீழ எங்க இருக்குது அடிபாக எங்க இருக்குது அடிபாக எங்க இருக்குது பூமியில இருக்குது மேல் பாகம் எங்க இருக்குது வானத்துல இருக்கு ஏனி ஏசு அப்படின்னு சொன்னா கீழ இருந்து ஏறுறது என்ன கீழே என்ன என்ன மேல என்ன 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 பூமி வானம் ஏனி ஏசு என்று சொன்னால் அதுல இருக்கிற படிகள் கிருஷ்ணனுடைய குணம் என்று சொன்னால் பூமி எதை குறிக்கிறது வானம் எதை குறிக்கிறது இருந்து மேல போகணும் அப்படிங்கறத எதை குறிக்கிறது உங்களுக்கு புரியுதா பூமி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா ஏனி கிறிஸ்து என்றால் ஏனி கிறிஸ்து என்றால் அந்த அடிபாகம் பூமியில இருக்கும் பொழுது அது எதை குறிக்கிறது ஏசு கிறிஸ்து பூமியில எப்படி இருக்கிறாரு பூமியில ஏசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு அந்த வசனம் என்ன படிச்சோம் மனுஷகுமாரன் சரிங்களா ஏசு கிறிஸ்துடைய மனுஷீகத்தை குறிக்கிறது ஏசு கிறிஸ்துடைய என்னத்தை குறிக்குது அது மனுஷீகத்தை குறிக்கிறது வானம் மேல தொட்டு இருக்குல்ல அது பகுதி எதை குறிக்குது வானத்தை குறிக்குது வானத்துல இருக்குது இல்ல அப்படின்னா அங்க ஏனியுடைய அந்த ஏனி ஏசு கிறிஸ்துன்னா அதனுடைய மேல் பகுதி வானத்துல தொட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த மேல் பகுதி எதை குறிக்கிறது பூமி அடிப்பகுதி அது வந்து கீழ்பகுதி ஏனியில அப்படின்னா அது வந்து ஏசு கிறிஸ்துவோட மனுஷீகத்தை குறிக்குது அப்படின்னா அந்த வானத்தை அந்த வானத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு அல்லது வானத்தோட அங்க நுனியானது அந்த வானத்துல இருக்குதுன்னா அதை எதை குறிக்குது எதை குறிக்குது தேவன் அதாவது ஏசு கிறிஸ்துடைய தெய்வீகத்தை குறிக்கிறது ஏசு தேவகுமாரன் என்பதை குறிக்கிறது உங்களுக்கு புரியுதா ஏசு கிறிஸ்து ஏனி என்று சொன்னா அந்த அடிப்பகுதி பூமியில இருக்கிற பொழுது அது கிறிஸ்துவனுடைய மனுஷீகத்தன்மையையும் வானம் வானத்துல தொட்டு இருக்கும் பொழுது அது ஏசுனுடைய தெய்வீகத்தன்மையையும் அது குறிக்கிறது அப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இந்த குணத்தை இந்த எட்டு படிகள்ல நாம ஏறுகிற பொழுது எதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏசு கிறிஸ்தனுடைய மனுஷீகத்தையும் ஏசு கிறிஸ்துடைய தெய்வீகத்தையும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அநேக சமயங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த எட்டு படிகள்லையும் நம்ம எப்படி ஏறுறது இந்த எட்டு குணங்களும் எப்படி நம்முடைய வாழ்க்கையில வர்றது ஏசு கிறிஸ்து கிட்ட இருந்த குணம் எப்படி நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்கள்ல தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஏசு கிறிஸ்துவினுடைய மனுசீகத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஏசு கிறிஸ்து அவர் மனிதனாக எப்படி இந்த உலகத்துல தேவனுக்கு பிரியமானவராக வாழ்ந்தார் தேவனுக்கு பிரியமானவராக வாழ்ந்து எப்படி தெய்வீக குணங்களை பெற்றுக்கொண்டார் பரலோகத்துக்கு போய் சேர்கிற ஒரு அனுபவத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் மனுஷீகத்திலிருந்து எப்படி தெய்வீகத்துக்கு அவர் மாறினார் இல்ல மனுஷீகத்துல இருந்த மனுஷனா இருந்த அவர் எப்படி பரலகத்துக்கு போய் சேர்ந்தார் அப்படி புரிஞ்சுக்கோங்க மனுஷனா இருந்த அவர் எப்படி பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார் அப்போ அந்த கீழிருந்து மேல ஏறுற ஒரு அனுபவம் என்பது என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்துனுடைய மனுசீகத்தை நாம் புரிந்து கொண்டு அவர் எப்படி அந்த தேவனுடைய குணங்களை பெற்றுக்கொண்டு பரலோகம் போய் சேர்ந்தாரோ அதே போல நாமளும் ஏசு கிறிஸ்துடைய மனுசீகத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா பரலோகத்துக்கு போய் சேருவோம் கீழிருந்து மேல மூன்றாவதாக மூன்றாவதாக நாலாவதாக இன்னொரு கருத்து நம்ம படிக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னாக்க பாங்க இந்த ஏனில எப்பங்க ஏறுறது எப்படி ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம மூணாவது கருத்தை படிச்சிட்டு இருக்கிறோம் அப்போ முதலாவது என்ன படிச்சோம் யார பார்த்துட்டு ஏறணும் யார உற்று நோக்கி பார்த்து ஏற வேண்டும் இயேசுவை உத்து நோக்கி பார்த்து ஏற வேணும் ரெண்டாவது அவரை பற்றி பிடித்து கொண்டு ஏறணும் ஏன் அப்படின்னா அவர்தான் நமக்கு நீதி அவர் தான் நமக்கு பரிசுத்தம் அவர்தான் நமக்கு மீட்பு அவர்தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம் சரிங்களா மூணாவது எப்படி ஏறணும் அப்படின்னா கீழிருந்து மேலாக நாம ஏற வேண்டும் நான்காவதாக எப்படி ஏறணும் அப்படி ஏறணும் அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுது ரெண்டு குழந்தையர் ஆறு ரெண்டுக்கு வாங்க ரெண்டு குழந்தையர் ஆறு ரெண்டுக்கு வாங்க சீக்கிரமாக அணுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே இதோ இப்பொழுதே அணுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் வசன என்ன சொல்லுதுங்க வசனம் எப்படி சொல்லுது அணுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அணுக்கரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் அது என்னங்க இப்பொழுதே அணுக்கரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் என்ன சொல்றாங்க அந்த வசனத்துல பேதரோட ஏனில எப்பொழுது ஏறணும் கொஞ்சம் நாள் சென்று ஏறலாமா அந்த குணங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் சென்று இயேசுவை நோக்கி பார்க்கலாமா இன்னும் நாள் சென்று இயேசுவை அப்படி பற்றி பிடித்துக்கலாமா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் சென்று கீழ இருந்து மேலே போகலாமா என்னைக்கிங்க என்னைக்கு எப்போ எப்பங்க யார் அதை எப்போங்க அந்த குணத்தை பெற்றுக்கொள்வது எப்பங்க அதுக்கு முயற்சி செய்யணும் நம்ம எப்போங்க அதுக்கு வந்து நம்ம வந்து ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும் உங்களுக்கு புரியுதா அங்க வசனம் சொல்லுது இன்றே எப்பொழுது அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு வசனம் நான் தர்றேன் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அப்ப இப்பொழுதே அப்படின்னு சொல்லுகிற பொழுது இன்றைக்கே நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த ஏனில ஏறணும் அப்படிங்கறதா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற பாடம் இன்றைக்கு எப்படி இன்றைக்கு அப்படின்னா இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க எப்ரையர் மூணு ஏழு எப்ரையர் மூணு ஏழு வாசிங்க எப்ரையருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஏழு எப்ரையருக்கு எழுதின நிருபம் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபி மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போலும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் அந்த குண லட்சணங்களை பெறுவதற்கு நம்மை அழைக்கிற பொழுது எப்படி ஏறணும்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கும் பொழுது என்றைக்கு ஏறுவது என்னைக்கு ஏறுறது வசனம் சொல்லுது வர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது அப்போ என்னைக்கு நம்ம ஏறணும் சத்தத்தை கேட்டுட்டு பிறகு ஏறிக்கலாமா அல்லது இன்னைக்கு ஏறலாமா இன்றைக்கே நாம் ஏற வேண்டியது அவசியம் ஏன் இன்னைக்கே ஏறணும் இப்பொழுதே ரச்சனையினால் ஆஹ் இப்பொழுதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றத நாம இப்பொழுதே அனுக்கிறகு காலம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா இன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாக்க இன்னைக்கு அந்த சத்தத்தை நீ கேட்டீன்னா இன்னைக்கே ஏறிடு ஏன் இன்னைக்கே ஏறிடு நாளைக்கு ஏறினா என்ன வேதம் சொல்லுது நாளை தினம் ஒன்று பிறப்பதை நீ அறியாயேன்னு சொல்லி ஞானி சொல்றாருங்க நீதிமொழிகள் நாளைய தினம் ஒன்று பிறப்பதை நீ என்ன பண்ண மாட்ட நாளைய தினத்தை குறித்து நீ மேன்மை நாளைக்கு ஒரு நாள் மேன்மைக்கு தெரியுமா தெரியாதா நம்ம வந்து அந்த நாளைய தினம் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியா சொல்லலாமா என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு புரியுதா அப்போ நாளைய தினத்தை குறிச்சு நம்ம மேன்மை பாராட்ட கூடாது நாளைய தினம் ஒன்னு இருக்குதுன்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது அப்படின்னா என்றைக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைச்சு நம்ம வாழணும் இன்றைக்கு மட்டும்தான் இன்று ஒரு நாள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இன்று ஒரு நாள் மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த ஏனையில ஏறணுங்களா உங்களுக்கு புரியுதா எப்படி ஏறணும் நாளைக்கு ஏறிக்கலாம் நாலானுக்கு ஏறிக்கலாம் அடுத்த மாசம் ஏறிக்கலாம் அடுத்த வாரம் எரிக்கலாம் அடுத்த மாசம் எரிக்கலாம் அடுத்த வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காம இன்று ஒரு நாள் மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த ஒரு நாளிலே நாம் அந்த ஏணியில் ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சு அந்த ஏணியில் ஏறணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி தராருங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நாம எப்படி இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில நாம எப்படி இருக்கிறோம் நம்ம எப்படி இருக்கோம் எத்தனை கருத்து பார்த்துட்டோம் இப்போ எத்தனை கருத்து பார்த்துட்டோம் மூணாவது கருத்துல எத்தனை கருத்து பார்த்துருக்கோம் மூணாவது கருத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எப்படி ஏறணும் அப்படின்னு சொல்லி அதுல நாலாவது கருத்து பார்த்துட்டோம் முதல் கருத்து என்ன நோக்கி பார்த்து ஏறணும் ரெண்டாவது கருத்து என்ன எப்படி பற்றி பிடித்து கொண்டு ஏறணும் மூணாவது கருத்து என்ன இருந்து மேலாக ஏறணும் நாலாவது கருத்து என்ன அவரை வந்து இன்னைக்கு மட்டும்தான் நமக்கு ஒரு நாள் இருக்குது அதனால இந்த நாள்ல நமக்கு ஏறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும் ஏறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றாரு அஞ்சாவது கருத்து வாங்க இந்த அஞ்சாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் திருக்கு திருச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு விஷயத்துல பூரணம் அடைஞ்சு அடுத்த அடுத்த விஷயத்துக்குள்ள நான் போறேன் அப்படின்னு சொல்லி நாம நினைக்க கூடாது ஏன்னா படிக்கட்டுல ஏறும் பொழுது ஒண்ணு ஒன்னா நம்ம ஏறோம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சூழல் இந்த எட்டு குணத்தையும் முதல் குணத்துல நான் பூரணம் அடைஞ்ச பிறகு முதல் குணத்துல நாம பூரணம் அடைஞ்ச பிறகு நீங்க அந்த குணத்தை எடுத்துக்கோங்க இப்போ அந்த குணத்தை எடுத்துக்கோங்க வாங்க ஒன்று பேர் ரெண்டு பேரு ஒன்னாம் அதிகாரம் அங்க வந்துருங்க ரெண்டு பேரு ஒன்னாம் அதிகாரத்துக்கு வந்துருங்க அந்த எட்டு குணத்தையும் நீங்க பாருங்க அது எட்டு குணமும் என்ன சொல்றாங்க பேர் என்ன கொடுக்குறாரு நீங்க பாருங்க உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் அப்ப என்னென்ன நமக்கு இருக்க வேண்டிய குணம் அங்க பாருங்க விசுவாசம் தைரியம் ஞானம் இச்சையடக்கம் பொறுமை தேவபக்தி சகோதர சிநேகம் அப்புறம் என்னங்க கடைசியா அன்பு இந்த எட்டு குணமும் நம்ம வாழ்க்கையில வரணும் இல்லைங்களா இப்ப இந்த எட்டு குணமும் நாம ஏறுகிற பொழுது எப்படி ஒண்ணுல ஏறி முடிச்சிட்டு அடுத்ததுல ஏறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது ஒரு குணத்தை நம்ம முழுமை அடைஞ்ச பிறகு இன்னொரு குணத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய நினைக்க கூடாதுன்னு சொல்லி தீர்க்க தரிசி நமக்கு ஆலோசனை சொல்றாங்க சரிங்களா அப்போ ஒரு குணத்துல பூரணம் அடைந்ததா அடுத்த குணத்துல ஏறணும் அப்படின்னு நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒவ்வொரு குணங்களையும் நாம் ஒவ்வொரு குணங்களிலும் முழுமை அடைவதற்கு நாம் ஆண்டவருடைய உதவியை நாட வேண்டும் உங்களுக்கு புரியுதா ஒவ்வொரு குணத்திலையும் நாம முழுமை அடையறதுக்கு யார நாடணும் யார தேடணும்னு சொல்றாங்க இயேசுவை தேட வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்றாங்க ஏழுல சொல்றாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு பார்த்து பிறகு கூட நான் சொல்றேன் அப்போ டிஸ்டிமானிஸ் வாலி மேலில் இப்படி பேசுறாங்க என்ன அப்படின்னு சொன்னாக்க நாம ஒரு குணத்துல பூரணம் அடைஞ்சா தான் அடுத்தது ஏறணும்னு சொல்லி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏசு கிறிஸ்தோடைய உதவியோடு நாம ஏற வேண்டியது அவசியம் எல்லா குணங்களையும் நாம் பெற வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி அங்க ஆஹ் தரிசி சொல்றாங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு குணத்துல முழுமை தான் இன்னொரு குணத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாதுங்கிறதுக்கு காரணம் சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கணக்கு பாடம் நமக்கு தெரியல கணக்கு பாடம் வரல பாத்தியார் கணக்கு பாடம் போட்டு கொடுத்தாரு கணக்கு போட்டு கொடுத்தாரு எனக்கு கணக்கு தப்பா வருது அதனால நான் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கலாமா பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கலாமா பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா போக கூடாதா என்ன சொல்றீங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா போய் கத்துக்க முடியுமா இல்ல வீட்ல இருந்துகிட்டா கத்துக்க முடியுமா இப்ப எனக்கு விசுவாசங்கிற ஒரு குணம் வரல பொறுமைங்கிற ஒரு குணம் வரல இல்ல நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு குணம் வரல தேவபக்தி அப்படிங்கிற ஒரு குணம் வரல அதுக்காக நான் வந்து அந்த ஏனையில ஏறாம இருக்கலாமா அத நான் முழுசா படிச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஏறுவேன்னு சொல்லலாமா நீங்க யோசிச்சு பாருங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம் நம்ம ஒரு சொன்னோன்னே நம்ம வீட்டிலே இருந்துக்கிறோமா அந்த டாக்டர்கிட்ட போக வேண்டாம் அவரு தான் போட்ட ஊசி நமக்கு சொல்லிட்டு ஊசி போடாம இருந்துக்கிறோமா இல்ல அடுத்தது ஊசி போடுறமா சுகமாகறதுக்காக அடுத்தது ஆஸ்பத்திரியில் போய் அந்த டாக்டர்கிட்ட ஊசி போட்டுக்கிறோமா இல்ல அந்த இருந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு புரியுதா அப்படின்னா திருக்கு அதை தாங்க நமக்கு சொல்லி தர்றாங்க ஆக நீங்க ஒரு படிக்கட்டுல ஏறி அந்த குணத்தை நல்லா சா முழுசும் பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ரெண்டாவது படிக்கட்டுக்கு போலாம் நினைக்காதீங்க நீங்க ஏனி அப்படிங்கிற ஏசு கிறிஸ்துவோடைய குண லட்சணங்கள்ல அந்த படிக்கட்டு என்கிற குண லட்சணங்களை பெறுவதற்கு ஏசு கிறிஸ்துவ நீங்க நோக்கி பாருங்க அவரை பற்றி பிடிச்சுக்கோங்க அவ கீழிருந்து நீங்க மேல் நோக்கி ஏறுங்க அப்புறம் வந்து இன்னைக்கு மட்டும்தான் ஒரு நாள் இருக்குது அதனால நம்ம கவனமா அந்த ஏனையில எப்படியாவது ஏறணும் அந்த குணத்தை எப்படியாவது ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கணும்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட போங்க அவர்கிட்ட ஒத்தாசைய கேளுங்க ஒண்ணுல நம்ம முழுசா பூரண அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்ததை வாங்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய சமூகத்தை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்ட தீர்க்கதரிசி நமக்கு சொல்லி இப்படி இப்படிதாங்க நாம வந்து அந்த குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படிதான் அந்த ஏணியில் ஏற வேண்டும் இது உங்களுக்கு புரியுதா இது உங்களுக்கு புரியுதா இன்னைக்கு நாம இந்த ஏணிப்படியில நாம எந்த இடத்துல இருக்கிறோம் சாரி எப்படி இந்த படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எப்படி இந்த படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த குணங்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நாம் யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம் யோசிங்க நீங்க யோசிங்க இந்த பேதர் சொல்லுகிற அந்த குணங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செஞ்சுகிட்டு இருக்கிறோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு புரியுதா

பிரயோஜனமற்றவர்களாக அல்லது வீணர்களாக நம்ம இருப்போமா இருக்க மாட்டோம் இடறி விழமாட்டோம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம் பிரயோஜனம் உள்ளவர்களாக நம்ம இருப்போம் அப்படின்னு தாங்க பாடம் சொல்லுச்சு அப்படின்னா நாம பாருங்க அப்போ ஏன் ஏறணும் விழாம இருக்கிறதுக்காகவும் கனி கொடுக்கறதுக்காகவும் பிரயோஜனம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்காகவும் நம்ம ஏறணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம் இப்போ ஏனின்னா என்ன ஏனின்னா அது கிறிஸ்து அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கான பாடம் பெரியவங்களுக்கான பாடம் ஏனி என்பது ஏசு கிறிஸ்துனுடைய குணங்கள் அந்த படிக்கட்டுகள் என்பது ஏசு கிறிஸ்துனுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்ப அந்த குணத்துல அந்த குணத்தை எப்படி பெற்றுக்கொள்வது அந்த குணங்கிற அந்த படிக்கட்டுல எப்படி ஏறுவது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நம்ம ஏற வேணும் அவரை பற்றி பிடிச்சுக்கிட்டு நம்ம ஏற வேணும் அதுக்கப்புறம் கீழிருந்து மேலாக நம்ம ஏற வேண்டும் நாலாவதாக இன்னைக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி நினைச்சு நம்ம என்ன செய்யணும் ஏற வேண்டிய அவசியம் இருக்குது அஞ்சாவதாக ஒரு குணத்துல முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு குணத்துக்கு போகணுங்கிறது கிடையாது எல்லா குணத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டோடைய சமூகத்துல நாம் போய் கேட்க வேண்டும் அவருடைய உதவியை தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க அஞ்சாவதா அந்த கருத்தை நம்ம பார்த்தோம் ஆக இந்த நிலைகள்ல இந்த மூன்று நிலைகள்ல நாம எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிவு செய்யலாம் முடிக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னாக்க யோவான் பன்னெண்டாம் அதிகாரம் வசனம் இருபத்தி நாலு கவனிங்க யோவான் பன்னெண்டாம் அதிகாரம் வசனம் இருபத்தி நாலு யோவான் பன்னெண்டாம் அதிகாரம் வசனம் இருபத்தி நாலு என்ன சொல்றாங்க பாருங்க மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் இப்போ எப்பங்க வந்து நம்ம மிகுந்த பலனை கொடுக்கிற பிள்ளைகளா மாறுவோம் எப்போ நம்ம அங்க கோதுமை மணி எப்ப மிகுந்த பலனை கொடுக்கும் நீங்க சொல்லுங்க இந்த வசனத்துல இந்த வசனத்துல எப்போ கோதுமை நிறைய பலனை கொடுக்கும் அது செத்து போனால்தாங்க அது செத்து போனாதான் இப்போ கோதுமைன்னா அது கோதுமையா அந்த கோதுமை யாருங்க அந்த கோதுமை யாரு அந்த கோதுமை யாரை குறிக்குதுங்க உங்களுக்கு புரியுதா அந்த கோதுமை நம்மளதான் குறிக்குது அப்ப நாம இன்னைக்கு அந்த ஏனிய ஏறணும் அப்படின்னு சொன்னா முதல்ல யாருங்க நம்ம கிட்ட சாகணும் யாருங்க நம்ம கிட்ட சாகணும் உங்களுக்கு புரியுதா இந்த குணங்கள் ஏசு கிறிஸ்துனுடைய குணங்கள் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்துக்குடைய குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொன்னா நாம இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படிங்கிற நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த தேவனுக்கு பிரியமில்லாத குணங்கள் செத்து இருக்கா அப்பதானே தேவனுடைய குணங்கள் நம்ம கிட்ட வரும் அப்பதானே ஏசப்போடைய குணம் நம்ம கிட்ட வரும் உங்களுக்கு புரியுதா அப்பதானே ஏசப்பாடைய குணம் நம்மகிட்ட வரும் நம்மளுடைய சுயம் அப்படிங்கிற நம்மளுடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைங்கிற நம்ம கிட்ட இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத அந்த கெட்ட குணங்கள் செத்தா தானங்க ஏசப்பாவுடைய வரும் உங்களுக்கு புரியுதா அப்படின்னா இந்த எட்டு குணங்கள் அப்படிங்கிற அந்த படிக்கட்டுல ஏறுவதற்கு முதலாவது நாம செய்ய வேண்டியது நம்ம செய்ய வேண்டியது என்ன நாம் சாக வேண்டும் நாம தாங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத அந்த கெட்ட குணங்கள் தாங்க நமக்குடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய அந்த நல்ல குணங்களை நாம் பெற்று கொள்ள முடியும் அந்த ஏனையில நம்மளால ஏறி அங்க பரலோகத்துக்கு போய் சேர முடியும் அது உங்களுக்கு புரியுதா அது உங்களுக்கு புரியுதா நீங்க வசனம் சொல்லுச்சே நாம் வீணர்களாக கணியற்றவர்களாக இருக்க மாட்டோம் இடறி விழமாட்டோம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்

இல்ல ஒரு குண எல்லா குணத்துக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நீங்க தேடுங்க தேடுங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது இல்ல ஒண்ணு நான் முழுசாயிட்டு அதுக்கப்புறம் நான் தேடுறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட உங்களுடைய வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறீங்களா எப்படி நீங்க இருக்கிறீங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கிறிசுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நாம நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை தான் ஆண்டோடைய தயவினால் ஆண்டுடைய உதவினால் நாம அதை சாகடிச்சோம்னா தாங்க ஆண்டோடைய சமூகத்தில் அவர் சொல்லுகிற அந்த நல்ல குணங்கள் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க எங்க இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எங்க இருக்கிறீங்க நீங்க யோசிங்க உங்க வாழ்க்கையில நீங்க எங்க இருக்கிறீங்கிறத நீங்க யோசிச்சுங்க ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நாள் தான் இருக்குதுன்னு சொல்லி உங்களை அழைக்கிறார் உங்களை அழைக்கிறார் நீங்க இந்த ஏனில ஏறுறதுக்கு இந்த ஏனையில இருக்கக்கூடிய படிகட்டுகளை உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமா மாத்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா ஆயத்தமா இருக்கிறீங்களா அந்த குணங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க விருப்பமுடையவங்களா இருக்கிறீங்களா ஆண்டவரே எனக்கு அந்த குணத்தை தாங்கன்னு சொல்லி அன்றைய சமூகத்துல கேட்கிற பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்களா ஒரு வேலை நீங்க அப்படி ஆயத்தமுடைய பிள்ளைங்களா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அன்றைய சமூகத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க அந்த ஒரு நிச்சயமாகவே அந்த குணத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு அவர் ஆசை உள்ளவராக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் அவரிடத்துல நம்ம அர்ப்பணிப்போம் அந்த குணங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமை உங்களை என்னை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமா இந்த நல்ல வேலையிலும் நாம் இந்த ஆராதனை நிறைவாக இந்த குணங்களை பெற்றுக்கொள்வதற்காக அன்றடைய சமூகத்துல நாம நம்ம ஒப்பு கொடுத்து ஜெவம் பண்ணுவோம் அதற்கு முன்பதாக நாம காணிக்கை சேகரிப்போம் காணிக்கை சேகரித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம் கடவுள் நம்ம ஆசைப்பதிப்பார்க்கணும் இப்பொழுதும் கூட நாம் முடிவு ஜபத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோம் முடிவு நம்மோடு கூட இருக்கிற அருமையான சகோதரி சிவபாக்கியம் அவங்க நம்மோடு கூட இணைப்பில் இருக்கிறாங்க அவங்க முடிவு ஜபம் செய்யும்படியாக நான் அன்போடு கூட அழைக்கிறேன் சகோதரி சிவபாக்கியம் அண்டவரே எஸ்ப்பா தகப்பனே கொடானு குடி ஸ்தோத்திரத்தோட உண்மை துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே இந்த பரிசுத்த பொய் ஆரம்ப வேலை இல்லப்பா நீ எங்களோட பேசி இருக்கிறீதப்பா தகப்பனே ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே உம்மைய நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய உண்மை கொண்டு ஆண்டவரே நாம் நாங்கள் அனைவரும் ஆண்டவரே உம்முடைய ஏ நீங்களே எங்களுக்காக ஏனியாக வந்திருக்கிறீரப்பா அன்றவரை பூமியில் இருந்து வானத்தை நோக்கி ஏரிச்சு தேவனை நோக்கி நாங்கள் செல்ல என் தகப்பனே உம்மிடத்தில் இருந்து நாங்கள் ஏற உம்முடைய குணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க பரிசு தாவியானவர்கள் உதவியை கொண்டு எங்களை வழி நடத்தும்படிக்காய் ஆண்டவரை எங்களை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை தகப்பனே எப்படி ஏறுவது எப்படி உங்களை நோக்கி பார்ப்பது எப்படி நாங்கள் எங்கள் சுயத்தை அழித்து ஆண்டவர சுயத்தை ச சாகடித்து உன் குணங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த நீங்க தான் அப்பா எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாறு ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பண்ணை எங்களை ஒவ்வொரு காரியங்களிலும் கூட இருந்து வழி நடத்துங்க சுயத்தை அழித்து ஆண்டவரை உம்முடைய குணங்களை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்றே கடைசி நாள் என்ற ஆண்டவரை தகப்பனை உணர்வோடு நாங்கள் உம்மிடத்தில் கிட்டிச்சேர கிருபை செய்து அருக வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாளை ஜெபிக்கிறோம் ஆண்டவரை வழி நடத்துங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க துதி கணம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே என்னாத்மாவே கத்திரை ஸ்தோத்தரி எங்களுடைய அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி என்னாத்மாவே கத்திரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன்